இன்னைக்கு தமிழ் லக்கி குடிச்சதுனால மிக முக்கியமான ஒரு காணொலியை பார்க்க போகிறோம். சுவிஸ் நாட்டில் ஒரு புரோட்டாசிஸ் அணி வழிபாடு, அது சுவிஸ் நாட்டவர் கலந்து கொண்ட விதங்கள். மேலை நாட்டவர்கள் அதிகமாக வந்து நம்முடைய வழிபாட்டு முறைகளில் அதிகமாக பங்கெடுப்பதற்கு என்ன காரணம்? அவர்களுக்கு நமது தெய்வங்கள் மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கை, நமது தெய்வங்கள் மீது இருக்கக்கூடிய ஒரு பற்று, அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா உலக நாடுகள் முழுமைக்கும் அவங்க வந்து நம்முடைய கலை பொக்கிசங்களாக இருக்கக்கூடிய சிற்பங்களையும் நம்முடைய ஆலயங்களையும் விரும்பி எல்லோரும் நம்முடைய தேசங்களை நோக்கி நகர்கிறார்கள், வந்து பார்க்கிறார்கள். நம்ம உலகத்தில் இருக்கின்ற எல்லா ஆலயங்களை விட நம்முடைய ஆலயங்கள் மிகவும் கலைநுட்பமாகவும் அழகியலோடு கூடியதாகவும் மற்றும் வரலாற்று பண்பாடு ஆதாரங்களையும் கலாச்சார பண்பாடுகளையும் பிரதிபலிக்கக்கூடிய விடயங்களையும் மற்றும் வாழ்வியல் இரகசிய தத்துவார்த்த விடயங்களை கொண்டதாக இருப்பதனால் இந்த மேலை நாட்டவர்கள், சுவிஸ் நாட்டவர்கள் அங்கே இருக்கின்ற நம்முடைய ஈழத்து மக்களால் அழகாக உருவாக்கப்பட்டிருக்கும் இந்த ஆலயங்களில் எல்லாம் வழிபாடுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த புரட்டாசி சனிக்கிழமை அதனுடைய மகத்துவங்கள் என்ன? அப்படி புரட்டாசியில் அவர்கள் வந்து மேலை நாட்டவர்கள் வழிபடக்கூடிய காரணம் என்ன? ஆனால் மற்ற நாடுகளில் மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய தமிழர்கள் நம்முடைய 30-40 ஆண்டு காலங்களுக்கு முன்பு நம்முடைய தந்தையார் அல்லது தம்முடைய தாத்தா பாட்டி அல்லது நம்முடைய மூதாதையர்கள் வழிபட்ட அந்த பண்போடும் பக்குவத்தோடும் யாரும் ஆலயங்களுக்கு சென்று அந்த வழிபாடுகளை செய்வதில்லை என்பது மிகப்பெரிய ஒரு வருத்தமான விடயம். ஆனால் ஆலயம் என்று சொல்லக்கூடிய மனதை தூய்மைப்படுத்தக்கூடிய அந்த விடயங்களில் ஈடுபடாததினால் நல்ல நிலைகளிலான மனோபாவங்கள் எல்லாம் மாறிக்கொண்டு வருவதையும் பார்க்க முடிகிறது. சரி, இப்பொழுது புரட்டாசி மாதத்தின் இந்த சனிக்கிழமையினுடைய மகத்துவம் என்ன? உலகத்தின் தோன்றல், அதாவது இந்த பிரபஞ்சம் தோன்றி, இந்த சூரிய மண்டலம் தோன்றி, இந்த சூரிய மண்டலத்தில் இருக்கின்ற கிரகங்கள் தோன்றி, இந்த கிரகத்தில் இருக்கின்ற பூமி தோன்றி, பூமியில் இருக்கின்ற ஒவ்வொரு உயிர் வாழ்கள் விலங்குகளும் பறவைகளும் அனைத்து ஜீவ உயிர்களும் உற்பத்தியாகி வரக்கூடிய இந்த கால அளவை, இந்த ஒரு கணக்கீட்டை எப்படி ஆன்மீக ரீதியாக தொகுத்திருக்கிறார்கள்? இந்த ஆன்மீகம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அறிவியல். ஆன்மீகம் என்பது உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது, உணவு சம்பந்தப்பட்டது, வாழ்க்கை முறை சம்பந்தப்பட்டது, உடலியல் ஒழுக்கங்கள் சம்பந்தப்பட்டது, உணர்வியல் ஒழுக்கம் சம்பந்தப்பட்டது, நம்முடைய உறவு முறைகளினுடைய அந்த தன்மைகள் சம்பந்தப்பட்டது, வாழ்வியல் உற்சவங்கள், அதாவது கல்யாண உற்சவம், வசந்த உற்சவம் என்ற வாழ்வியல் நிகழ்வுகள் சம்பந்தமான விடயங்கள் சம்பந்தப்பட்டது. அப்பேற்பட்ட ஒரு ஆன்மீகத்தை நாம் ஏன் நாடவில்லை? சரியாக அந்த குறிப்பிட்ட காலத்தில் ஆலயங்களுக்கு ஏன் செல்வதில்லை? ஏன் வர வர நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய தற்காலத்திய குழந்தைகளும் ஏன் ஆலயங்களுக்கு அழைத்து செல்லப்படுவதில்லை? பெற்றோர்கள் செய்வதில்லையா, இல்லை வந்து பிள்ளைகள் செய்வதில்லையா? இப்படி நிறைய விவாதங்கள் போய்கொண்டிருக்கிற காலத்தில் இன்று உண்மையான ஆன்மீக பக்தி உடையவர்களுக்காக, இந்த ஆன்மீக பக்தியை பாரம்பரியமாக பின்பற்றியவர்களுக்காக புலம்பெயர்ந்த தமிழர்கள் அமைத்திருக்கின்ற இந்த ஆலயங்களுக்கு அந்த மேலை நாட்டவர்கள் வந்து விருப்பத்தோடு இந்த ஆலய தரிசனங்களில் ஈடுபடுவதை எல்லாம் பார்க்கும் பொழுது இந்திய தேசத்தில் இருக்கின்ற தமிழ் ஆலயங்கள் எல்லாம் இன்னும் புனரமைக்கப்பட்டு மிக ஆரோக்கியமான ஒரு சூழலுக்கு மாறுவதற்கு நம்முடைய ஆன்மீக பக்தியும் ஒரு காரணமாக இருக்கும் என்பதை நம்புகிறேன். மற்றும் இந்த தமிழ் லக்கி குரு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த அழகான இந்த உற்சவத்தை இந்த சனி தினத்தில், சனிக்கிழமை நாளில் நடைபெற்ற சுவிஸ் நாட்டில் நடைபெற்ற இந்த விழாவில் அந்த மேலை நாட்டவர்கள் வந்து கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்து கொண்ட அந்த அழகியலை பாருங்கள். அவசியம் நாமும் ஆன்மீகத்தை நாடுவோம், உண்மையான ஆன்மீகத்தையும் தர்மத்தையும் நேசிப்போம். இந்த மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று கீதையில் கண்ணபிரான் மார்கழி மாதத்தைப் போலவே புரட்டாசி மாதமும் இறைவனின் திருவிழாக்கள் பல நடக்கும் மாதமாக விளங்குகிறது. திருப்பதியில் பிரம்மோற்சவம் நடப்பது போலவே பல பெருமாள் ஆலயங்களிலும் வருடாந்திர திருவிழாக்கள் நடைபெறுகின்றன. தேவி பராசக்தியை போற்றும் நவராத்திரி விழாவும் இம்மாதத்தில்தான் நடைபெறுகிறது. இது தவிர திருப்பதி வெங்கடாஜலபதியை குலதெய்வமாக கொண்டு குடும்பங்களில் மாவிளக்கு ஏற்றி திருவாராதானம் செய்வது வழக்கம். மகாவிஷ்ணுவுக்கு உகந்த புரட்டாசி பொதுவாக திருமலை சனிக்கிழமைகளில் வழிபடுவது மிகவும் சிறப்பென்கிறனர் பெரியோர்கள். அதுவும் புரட்டாசி சனிக்கிழமைகளில் பெருமாளை வழிபட்டால் எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கி வளமான வாழ்வு கிட்டும் என்பது இந்து மதத்தின் மரபு வழி நம்பிக்கை. 9 கோள்களில் ஒன்றான புதன் கிரகத்திற்கு உரிய மாதங்களில் புரட்டாசியும் ஒன்று என்கின்றனர். புதன் அதிதேவதையாகவும் பிரத்யதி தேவதையாகவும் இருப்பவர் மகாவிஷ்ணு. ஆகவே விஷ்ணுவின் அருள் பெற உகந்த மாதமாக புரட்டாசி திகழ்கிறது. இந்த மாதத்தை யமனின் கோரை பற்களும் ஒன்றான அக்னி புராணம் குறிப்பிடுகிறது. யமபயம் நீங்கவும் துன்பங்கள் விலகவும் புரட்டாசி மாதத்தில் காத்தல் கடவுளான விஷ்ணுவை வணங்குவது சிறப்பு என்று கூறுகிறார்கள். ஒவ்வொரு மாதமும் சனிக்கிழமைகளில் விரதம் கடைபிடிப்பது நல்லது.
அப்படி விரதத்தை மேற்கொள்ள முடியாதவர்கள் புரட்டாசி சனிக்கிழமைகளில் அவரவர் குடும்ப வழக்கப்படி மாவிளக்கு ஏற்றி பெருமாளுக்கு பூஜை செய்து வழிபட்டு முடிந்த அளவு அன்னதானம் செய்து வந்தால் பெருமாளின் அருள் கிடைக்கும். புரட்டாதி சனி என்று சுருக்கமாக அழைக்கப்படும். புரட்டாதி சனிக்கிழமை விரதம் புரட்டாதி மாதத்தில் உள்ள சனிக்கிழமைகளில் சனி பகவானை நோக்கி கடைபிடிக்கப்படும் விரதமாகும். சனி கிரகம் நவக்கோள்களில் ஒன்று. அவர் சூரியனுக்கு வெகு தூரத்தில் உள்ளார். சனீஸ்வரன் சூரியனுக்கும் சாயாதேவிக்கும் மகனாக பிறந்தார். அவர் பிறந்த செய்தியை அறிந்த சூரிய பகவான் சனீஸ்வரரை பார்க்க சென்றார். சனீஸ்வரரை கண்டவுடன் சூரியனார் குஷ்டரோகியானார். ஆனால் இதனால் வெகுண்ட சூரியன் சனீஸ்வரரை தூக்கி தூர வீசினார். சனி பகவான் வெகு தூரத்தில் விழுந்து முடவனானார் என்று புராணங்கள் கூறும். யம தர்மராஜனின் அவதாரமே சனி பகவான் என்று கூறுவர். புரட்டாசி மாதத்தில் சூரியன் கன்னிராசியில் சஞ்சரிப்பார். கன்னிராசி புதனின் ஆட்சி உச்ச வீடாகும். மகாவிஷ்ணுவே புதனாக அவதாரம் செய்தார் என்பர். எனவேதான் சனீஸ்வர விரதம் கடைபிடிப்போர் சிவ விஷ்ணு ஆலயங்களில் உள்ள சனீஸ்வர பகவானுக்கு எள் நெய் எரித்து வழிபடுவதோடு சில சிவ விஷ்ணுக்களையும் வழிபடுவது கட்டாயமாகின்றது. சனீஸ்வரன் சிறந்த சிவபக்தன். இந்தியாவில் திருநள்ளாரில் உள்ள சனீஸ்வரனார் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது. இங்கே நலமகராஜன் சிவபெருமானை வழிபட்டு சனீஸ்வரனால் பீடித்த துன்பத்திலிருந்து விடுபட்டான் என்று கூறுவர். ஹரிச்சந்திர மகாராஜன் அரசிழந்து சுடலையில் காவல்காரன் ஆனதும், பாண்டவர்கள் 12 ஆண்டுகள் வனவாசம் செய்ததும், ராமபிரான் வனவாசம் செய்ததும், சீதை இராவணனால் கவரப்பட்டு சிறையில் இருந்ததும் சனீஸ்வரனின் தோஷத்தாலே என்று நூல்கள் கூறுகின்றன. இராவணனின் மகன் இந்திரஜித்து இவன் பிறப்பதற்கு முன் ஜோதிடர்களை அழைத்து நல்ல முகூர்த்த வேலை குறிக்கும்படி கட்டளையிட்டான். அவன் கட்டளை அமைய சனீஸ்வரனை 11 வீட்டில் இருக்க முகூர்த்தம் எடுக்கப்பட்டது. ஆனால் இந்திரஜித் பிறக்கும் பொழுது சனி ஒரு காலை 12 வீட்டில் நுழைத்து விட்டார். இதனால் சீற்றமடைந்த இராவணன் அவரின் ஒரு பாதத்தை துண்டித்தான் என்றும் கூறுவர். சனீஸ்வரன் தானியம் எள்ளு வர்ணம் கருப்பு வாகனம் காகம். எனவேதான் சனீஸ்வர தோஷத்தால் பீடிக்கப்பட்டவர்கள் 7 சனிக்கிழமை காலை தொடர்ந்து எள் நெய் செய்து நீராடி சிவாலயம் அல்லது விஷ்ணு ஆலயம் சென்று சனீஸ்வரனுக்கு எள்ளு கருத்தப்பட்டு தானமாக கொடுத்து எள்ளு பொட்டலம் கருத்த துணியில் கட்டி அதனை மண் சட்டியில் இட்டு நிறைய எள் விட்டு தீபமாக சனீஸ்வரனுக்கு முன் வைத்து வழிபட வேண்டும். துளசி கருங்கா கணவன் மலரால் அர்ச்சித்து பின் சிவ அல்லது விஷ்ணு சன்னிதானம் அடைந்து சனிதோஷம் நீங்க பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதன் பின் ஆலயத்திலேயே எள் அன்னம் காகங்களுக்கு வைத்து வீடு சென்று ஏழைகள் மூவருக்கு போஷணம் அளித்து தானும் உணவு உட்கொண்டு விரதத்தை முடிக்கலாம். இப்படி செய்வதால் தோஷம் நீங்கி நல்வாழ்வு பெறுவர். சனீஸ்வரன் ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலும் சந்திரன் நிற்கும் இடம் ராசிக்கு 5 இடத்தில் சஞ்சரிக்கும் பொழுது பஞ்சம சனி என்றும், 8 சஞ்சரிக்கும் பொழுது அட்டமத்து சனி என்றும், 12, 1, 2 சஞ்சரிக்கும் பொழுது காலம் 7 சனி என்றும் கூறுவர். இக்காலங்களில் புத்திர சுகம் குறைவு, மரண பயம், பிரயாணம் அதிக செலவு, தேக மெலிவு என்பன உண்டாகும் என்று கூறப்படுகிறது. இதை சனி தோஷம் என்பர். இவர்களே மேற்கூறிய தோஷ நிவர்த்தியை தவறாது செய்தல் வேண்டும். எனையோர் புரட்டாசி மாதத்து சனிக்கிழமைகளில் மட்டும் காலையில் எண்ணெய் ஸ்நானம் செய்து ஆலயம் சென்று எள்ளுளக்கு ஏற்றி சனீஸ்வரனை வழிபட்டு பின் சிவ விஷ்ணுக்களை வழிபட்டு பிரார்த்தித்து கோளிருப்பதிகம் சனீஸ்வர தோத்திரம் தேவாரம் ஓதி அல்லது விஷ்ணு தோத்திரம் பாடி துதிக்க வேண்டும். வீடு சென்று உணவருந்தி விரதம் முடிக்க வேண்டும். அகண்ட தீபம் சில வீடுகளில் மாவிளக்குடன் கூட புத்தூருக்கு நெய்யை பெரிய உருளியில் இட்டு பருத்தி கொட்டையுடன் கூடிய பஞ்சிலிருந்து கொட்டையை பிரித்து அதை ஒரு புதிய துணியில் வைத்து திரிபோல் செய்து உருளியில் உள்ள நெய்க்கு நடுவே வைத்து அதை தீபமாக ஏற்றி மலையப்பனாக ஆவாகனம் செய்வர். இந்த தீபத்திற்கு வெங்கடேச சகசரநாமம் அர்ச்சனை செய்வர். துளசி சாமந்தி மலர்கள் விசேஷம் இந்த தீபம் மாலை வரை எரியும். பின் மாவிளக்கு ஏற்றி மலையேறும் நேரம் சர்க்கரை பொங்கல் வடை எள் சாதம் முதலியன நிவேதனம் செய்வது வழக்கம். பூஜைக்கு வந்து உதவிய அந்தணர்களுக்கு விருந்தளிப்பது சமாராதனை சிறப்பானதாக கருதப்படுகிறது. அந்த குறையொன்றுமில்லாத கோவிந்தன் நிறைந்த நல்வாழ்வை அளிப்பான். வேண்டியதை தந்திடும் வெங்கடேசனை போற்றுவோம். சனிக்கிழமைகளில் பொதுவாக பெருமாளுக்கு விரதம் இருப்பது வழக்கம். இதில் புரட்டாசி மாத சனிக்கிழமைக்கென ஒரு விசேஷம் இருக்கிறது. புரட்டாசி சனிக்கிழமையில் தான் சனி பகவான் அவதரித்தார். அதன் காரணமாக அவரால் ஏற்படும் கெடுபலன்கள் குறைய கடவுளாக திருமாலை வணங்குவதும்
சிவனை வழங்குவதும் வழக்கத்தில் இருந்தது. இவ்விரதத்தின் மகிமையை விளக்க ஒரு கதை சொல்வார்கள். பெருமாள் கோவில்களில் மிக உயர்ந்ததாக கருதப்படுவது திருப்பதி வெங்கடாஜலபதி கோவில். இங்கு பீமன் என்ற ஒருவர் வசித்தார். அவர் பெருமாள் பக்தர். ஆயுள் முழுவதும் சனிக்கிழமை விரதம் இருப்பதாக சங்கல்பம் எடுத்துக் கொண்டவர். அவரது ஏழ்மையின் காரணமாக எந்நேரமும் தொழிலில் மூழ்கி கிடப்பார். சனிக்கிழமைகளில் கோவிலுக்கு போக நேரம் இருக்காது. போனாலும் பூஜை முறையும் தெரியாது. தப்பித்தவறி போனால் பெருமாளை நீயே எல்லாம் என்ற ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிவிட்டு வந்துவிடுவார். ஒரு முறை மனதில் ஒரு எண்ணம் உதித்தது. பெருமாளை பார்க்க கோவிலுக்கு போக நேரமில்லை. பெருமாளை இங்கேயே வரவழைத்தால் என்ன என்று யோசித்தார். படபடவென களிமண்ணால் ஒரு சிலையை செய்து பூ வாங்கும் அளவிற்கு அவரிடம் பணம் கிடையாது. எனவே தான் வேலை செய்து முடித்த மீந்து விடும் மண்ணை அதாவது வேலை செய்து முடித்து மீந்து விடும் மண்ணை ஒரு சிறு சிறு பூக்களாக செய்து கோர்த்து சிலையின் கழுத்தில் மாலை போட்டு வணங்கினார். அவ்வூர் அரசர் தொண்டைமானும் பெருமாள் பக்தர். அவர் சனிக்கிழமை தங்கப்பூ மாலை ஒன்றை அனுபவிப்பார். ஒரு முறை இப்படி அணிந்துவிட்டு மறுவாரம் வந்தார். பெருமாளின் கழுத்தில் மண்பூ மாலை தொங்கியது. பட்டர்கள் தான் ஏதாவது தவறு செய்கிறார்களோ என குழப்பத்தில் இருந்தார். அன்று கனவில் தோன்றிய பெருமாள் நடந்ததை சொன்னார். அவர் பீமன் என்பவர் அந்த இல்லத்திற்கு சென்று அரசர் அவருக்கு வேண்டிய பொருளுதவி செய்தார். பொருளோடு கண்டு மயங்காமல் பெருமாள் பணியே பெரிதென்று பீமர் இறுதி காலம் வரைக்கும் செய்து கொண்டிருந்தார். வைகுண்டத்தை அடைந்தார். இப்படி பெருமாளின் ஆணைப்படி அந்த பக்தரை கௌரவிக்கும் வகையில் இப்போதும் திருப்பதி ஏழுமலையானுக்கு மண் சட்டியில் தான் நைவேத்தியம் செய்யப்படுகிறது. மாவிளக்கு மகிமை திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு புரட்டாசி சனிக்கிழமைகளில் வணங்குவது பெரும் புண்ணியம். இயன்றவர்கள் திருப்பதிக்கே சென்று வேங்கடவனை வணங்கலாம். இல்லையெல் வீட்டில் வெங்கடாஜலபதி திருவுருவ படத்தை வைத்தும் கும்பிடலாம். புரட்டாசி சனிக்கிழமை பூஜைக்குரிய பொருட்களை முன்னதாகவே சேகரித்து வைத்துக் கொள்ள வேண்டும். திருமலை வெங்கடேச பெருமாளின் படம் அல்லது மாலையை சிலையை வைத்து மாலை சூட்டி வெங்கடேச அஷ்டகம் சொல்லி பூஜை செய்ய வேண்டும். சிலர் வெங்கடேச பெருமாளின் முகத்தை மட்டும் வைத்து பூஜை செய்வதுண்டு. துளசி தலங்களால் பெருமாளை அர்ச்சிப்பதும் மிகவும் உகந்தது. ஆவலுக்கிட்டு பூஜை செய்வதனால் பச்சரிசி மாவை தூய உடலோடும் மனதோடும் இருந்து சலித்து மாவினாலே விளக்கு செய்து அதில் நெய் விட்டு தீபமேற்ற வேண்டும். பெருமாள் படத்தை முன்னர் இப்படி நெய் தீபம் பெருமாள் படத்திற்கு முன்னர் இப்படி நெய் தீபம் ஏற்றுவதால் வறுமை நீங்கி வீட்டில் செல்வச் செழிப்பு ஏற்படும். வெங்கடாஜலபதிக்கு நிவேதனம் செய்யும் பொருட்களில் சர்க்கரை பொங்கல் மற்றும் வடை இடம்பெறுவதுண்டு. சிலர் பாயசமும் படைப்பர். வெண்ணையும் சர்க்கரையும் கலந்து கலவையான நவநீதமும் படைப்பதுண்டு. அம்புடன் இலைகளை அர்ப்பணித்தாலும் ஏற்பேன் என்று கீதையில் கண்ணன் கூறியது இங்கே கருதத்தக்கது. பெருமாளுக்கு படையலிட்டு பூஜை செய்யும் போது உறவினர்களையும் நண்பர்களையும் அழைப்பது மரபு. எல்லோருக்கும் பக்தி பெருக்குடன் கோவிந்தா கோவிந்தா என நாம கோஷமிட்ட வேண்டும். புரட்டாசி சனிக்கிழமை திருப்பதி வெங்கடாச பெருமாளை நினைத்து வழிபடுவதும் சிறப்புமிக்கது. சிவபக்தர்கள் சிவபெருமானை நினைத்து வழிபடுவதும் சிறப்புமிக்கது. அன்று வீட்டில் உள்ள பிள்ளைகள் நெற்றியில் நாமமிடுவர், திருநீர் அணிவர். அவர்கள் கையில் நாமமிட்ட பாத்திரம் ஒன்றை அளித்து 4-5 வீடுகளுக்கு சென்று பிக்ஷை எடுத்து வர சொல்வர். பூஜை முடிந்த பிறகு பக்தி பாடல்களை பாடி வணங்கி வழிபாடு செய்வர். பிறகு வீட்டுக்கு வந்துள்ள விருந்தினர்களுக்கு உணவளித்து தாம்பூலம் கொடுப்பர். இப்படி அவரவர் இருப்பிடத்திலேயே கோவிந்தா என்ற திருநாமத்தையும் நமச்சிவாய என்ற திருநாமத்தையும் கூறியபடி இருந்தால் திருமாலும் சிவனும் இல்லத்திற்கு வந்து எழுந்தருள்வர். அப்படிங்கிற அளவுக்கு மகத்துவமான இந்த புரட்டாசி சனிக்கிழமையினுடைய மகிமையை பற்றி நம்முடைய இந்திய தேசத்தில் வாழ்கின்ற தமிழர்களும் புலம்பெயர்ந்த உலகளவில் வசிக்கின்ற அனைத்து தமிழர்களும் உணர்ந்திருக்க வேண்டிய இந்த தெய்வ பக்தி, இந்த புரட்டாசி சனிக்கிழமையை பற்றி அறிந்திருக்கக்கூடிய விடயங்கள். அது எல்லா விதமான ஆலயங்கள் அத்வைதங்களில் அனைத்து அத்வைத ஆலயங்களிலும் அதாவது சிவன் ஆலயம், விஷ்ணு ஆலயம், சக்தி ஆலயம், விநாயகர் ஆலயம், முருகர் ஆலயம் மற்றும் சூரிய வழிபாடு செய்யக்கூடியவர்கள் மற்றும் அனைவரும் சனி ஈஸ்வரனுடைய பக்தர்கள், உலகம் முழுக்க வாழும் அனைத்து தமிழர்கள் மற்றும் தென்னிந்தியாவை சார்ந்த அனைத்து மாநிலங்களைச் சார்ந்தவர்கள் மற்றும் வட இந்தியர்கள், உலகம் முழுக்க சனீஸ்வரன் மீது பக்தி கொண்ட அனைத்து பக்த கோடிகளும் வழிபாடு செய்யக்கூடிய இந்த திருநாள் இந்த புரட்டாசி சனிக்கிழமை மகத்துவம் வாய்ந்தது. அந்த கால அளவினுடைய கிரக சுழற்சியினுடைய இந்த சூரிய மண்டலத்தில் இயங்குகின்ற இந்த சனீஸ்வரனுக்கு, இந்த சனி என்றும் சொல்லக்கூடிய அந்த பெரிய கோளுக்கு நாம் அளிக்கக்கூடிய முதல் மரியாதை என்னவென்றால், நம்முடைய வாரத்தின் முதல் கிழமை ஞாயிறு என்பது சூரியனையும்,
இறுதி கிழமை 7வது நாள் சனீஸ்வரன் என்று சொல்லக்கூடிய சனி பகவானையும் பிரதானமாக கொண்டிருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட ஒரு புரட்டாசி சனிக்கிழமையினுடைய விசேஷமான இந்த வைபவம் இந்த சுவிஸ் நாட்டில் இருக்கின்ற செங்காலன் செயின்ட் மார்கரதன் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் அமைந்திருக்கின்ற கதிர் வேலாயுத சுவாமி ஆலயத்தில் சிறப்புடன் நடைபெற்று வருகிறது. இந்த வைபவத்தினை உங்களுக்கும் இந்த காணொலி காட்சியாக உலகெங்கிலும் வாழும் தமிழர்களுக்காக இந்த வைபவத்தினை வழங்கியிருக்கிறோம். இந்த விழாவினை இந்த முக்கியமான மேலை நாட்டு விருந்தினர்களை உபசரித்து வரவேற்று இந்த ஆலயத்தினுடைய கைங்கரியத்தில் ஈடுபட்டுள்ள குருமகானும் மற்றும் அங்கே ஆலயத்தினுடைய தலைவர் நம்முடைய கணேஷ்குமார் ஐயா அவர்கள் ஜி கே ஐயா அவர்களுடைய இந்த பெருமைமிகு இந்த வரவேற்பும் அவர்களுக்கு செய்த உபசரிப்பும் மதிப்பு மிக்கதாக விளங்குகிறது. இந்த புரட்டாசி சனிக்கிழமையினுடைய மகத்துவத்தை தமிழர்கள் மட்டுமல்லாது புலம்பெயர்ந்து வாழ்கின்ற அத்தனை நாடுகளில் இருக்கின்ற முக்கியஸ்தர்களாக இருக்கின்ற அந்த தேசத்தை சார்ந்த மேலை நாட்டவர்களும் வந்து கலந்து கொண்டு இந்த பயபக்தியோடு இந்த சனீஸ்வரனுடைய மகிமையை உணர்ந்து கொண்டு வழிபாடு செய்வது மிகவும் பெருமை அளிக்கிறது. ஏனென்றால் உலகத்தில் நம்முடைய இந்து மதம் சார்ந்த தமிழ் மக்களினுடைய ஆலயங்களில் வழிபாடுகள் செய்யக்கூடிய இந்த மக்கள் எவ்வளவு பக்தியோடு வழிபடுகிறார்களோ அதுபோலவே மேலை நாட்டவர்களும் வந்து வழிபட்டு இந்த தெய்வத்தின் மீது கொண்டிருக்கின்ற இந்த பக்தி சிறப்புமிக்க இந்த பக்தியினுடைய பரவசமான இந்த வேளை இந்த புரட்டாசி சனிக்கிழமையினுடைய ஆற்றல் எல்லா மக்களுக்கும் நல்ல நிறைந்த ஒரு வாழ்வை பெரும் புண்ணியத்தை சிறப்பாக அளிக்க வல்லது. இந்த ஆலயங்களில் இந்த ஒலிக்கின்ற இந்த மணியோசை இந்த தீப ஆராதனை இங்கு வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் நல்ல ஒரு உயர்வை தரக்கூடியது. இந்த உயர்வுகளை உணர்ந்து நாமும் வழிபாட்டுக்குரிய தெய்வங்களை நாம் இல்லங்களில் இருப்பதை விட ஆலயங்களுக்கு சென்று திறந்திருக்கும் வேளைகளில் அவசியம் வழிபாடுகள் செய்ய வேண்டியது மிகப்பெரிய புண்ணியத்தை அளிக்கும். இந்திய தேசத்தில் வாழும் அனைத்து தமிழர்களும் ஆன்மீக பக்தர்களும் அவசியம் ஆலயங்களுக்கு சென்று திருவிளக்கேற்றி இந்த புரட்டாசி தினத்தில் சனி பகவானை இந்த சனிக்கிழமை தோறும் வழிபாடுகள் செய்ய வேண்டியது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை மேலை நாடுகளில் வசிக்கின்ற நம்முடைய மக்களினுடைய அந்த பக்தியை போற்றக்கூடிய அந்த அளவிற்கு நம்முடைய தேசத்திலும் அனைத்து பிள்ளைகளும் அனைத்து மக்களும் ஆன்மீக மரபுகளை கொண்டவர்களும் ஆன்மீக அன்பர்களும் அவசியம் சென்று அந்த வழிபாடுகளை எல்லாம் செய்து உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பது நம்முடைய தமிழ் லக்கி குரு சேனல் வழியாக நம் இந்த காணொலி காட்சி வழியாக அந்த சுவிட்சர்லாந்து நாட்டில் இருக்கின்ற கதிர் வேலாயுத சுவாமி ஆலயத்தில் இருக்கின்ற நவகிரகங்களில் இன்று புரட்டாசி சனிக்கிழமை நம்முடைய சனீஸ்வர பகவானுக்கு நடக்கின்ற இந்த அபிஷேக ஆராதனைகளை கண்டுகளிப்பதற்கான ஒரு அருமையான வாய்ப்பை உங்களுக்கு வழங்கியதில் பெருமையுள்ளோம். இந்த பெருமையுடன் தொடர்ந்து நம்முடைய காணொலிகளை தொடர்ந்து பார்த்து வாருங்கள். நம்முடைய தமிழ் லக்கி குரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழர்களை பற்றிய ஆய்வும் தமிழர்களுடைய தொன்மைகளை பற்றிய ஆய்வும் ஆலயங்கள் தமிழ் குருமார்களை பற்றிய வெளிப்படுத்தல்களும் தொடர்ந்து நம் வழங்கி வருகிறோம். அதனால் வழங்கக்கூடிய இந்த விடயங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு மக்கள் தங்களுடைய வாழ்க்கைக்குண்டான ஒரு நிறைவான செல்வத்தை ஈட்டி மகிழ்ச்சியுடன் வாழ்வதற்கு இது ஒரு சிறந்த ஒரு நிகழ்வாக அமையும். தமிழ் மாதங்களின் 12 புரட்டாசிக்கு தனி சிறப்பு உண்டு. இது மகாவிஷ்ணுவுக்கு உகந்த மாதம் என்று சொல்லுவார்கள். புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளை வழிபட்டால் எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கி சுபிட்சமான ஒரு வாழ்க்கை முறை அமையும் என்பதையும் சொல்லுவார்கள். அதே போல் வளமான வாழ்வுக்கானது அப்படிங்கிறது சான்றோர்களுடைய வாக்கு. நவகிரகங்களின் ஒன்றான புதனுக்கு உரிய மாதமும் புரட்டாசி தான். புரட்டாசி கிரகத்தின் அதிதேவதையாக இருப்பவர் மகாவிஷ்ணு. எனவேதான் விஷ்ணுவின் அருள் பெற இந்த உகந்த மாதமாக புரட்டாசி திகழ்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சனிக்கிழமை அப்படிங்கிறது சனி பகவானுக்கு உகந்த மிகவும் முக்கியமான ஒரு நாள். அதனால தான் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமைகள் மிகவும் விசேஷமானது. ஏன்னா பிரம்மோற்சவங்கள்லேருந்து அந்த காலகட்டத்தில் அதுதான் நடக்கும். இது வந்து புதனுடைய வீடு. புரட்டாசி என்பது புதனுடைய வீடு. கன்னி அந்த கன்னி ராசியில் சூரியன் அமர்வது புரட்டாசி மாதமாகும்.
அதனால் சூரியனுக்கும் இந்த கன்னி என்று சொல்லக்கூடிய இந்த புதன் கிரகத்துக்கும் பூமிக்கும் இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு தொடர்பு. ஏன்னா பூமிக்கு அருகாமையில் இருக்கிற ஒரு கிரகம் தான் புதன். அதனால் அருகில் இருக்கக்கூடிய ஒரு கிரகத்தினுடைய ஆற்றல் எப்பவுமே நம்ம இந்த பூமிக்கு உண்டு. ஏன்னா இப்போ சந்திரன் இருக்குன்னா சந்திரன் மூலமாக நமக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கிறது போல அருகாமையில் இருக்கிற புதன்கிற கோளிலிருந்து நமக்கு மாபெரும் ஆற்றல்கள் குவிகிறது. இதனுடைய ஒரு தன்மையை நாம் இறையாக வைத்து இறைவனாக வைத்து இந்த வழிபாடுகளை செய்து வருகிறோம். இது வந்து பெருமைக்குரிய ஒரு அறிவியல் விடயமாக கருதப்படுகிறது. அதனால் புரட்டாசி சனிக்கிழமை வழிபாடு என்பது வருடத்தில் தினமும் செய்கின்ற வழிபாட்டை விட ஒரு நாள் வழிபாட்டிலேயே அவ்வளவு சக்தியை நாம் பெற முடியும் என்பதற்குண்டான ஒரு அடிப்படையான ஒரு கருத்து நிலவுகிறது. நம்முடைய சான்றோர்கள் ஒவ்வொரு ஆலயங்களிலும் இதற்கான முக்கியத்துவங்களை அளித்து வருகிறார்கள். இப்படி பாரம்பரிய தன்மையுடைய இந்த ஆலயங்கள் எல்லாம் வளர்ச்சி பெறுவதற்கும் அவருடைய நல்வாழ்வு பெறுவதற்கும் செல்வ ஐஸ்வர்யங்களோடு அவர்கள் வளர்ச்சி அடைவதற்கும் மேலை நாட்டவர்கள் கூட இதன் மீது பக்தி செலுத்தி வந்து வழிபாடுகள் செய்வதற்கும் இப்படியாக நம்முடைய மக்களுக்கும் பெருமையளிக்கக்கூடிய மேலை நாடுகளில் வசிக்கின்ற மக்களுடைய செல்வ செழிப்பிற்கும் காரணமாக விளங்குவது நம்முடைய ஆலயங்கள். அதிலும் குறிப்பாக அந்த குறிப்பிட்ட புரட்டாசி சனிக்கிழமை தோறும் இவ்வளவு மக்கள் வந்து வழிபாடுகளை செலுத்துவது என்பது மிகவும் பெருமையான ஒரு விடயம். இப்படி வழிபாடுகள் மீது நம்பிக்கை கொண்டு, இறை மீது நம்பிக்கை கொண்டு, தன் மீது நம்பிக்கை கொண்டு, தன்னுடைய நம்பிக்கைகளினுடைய நம்பிக்கைகளோடு இருக்கக்கூடிய இந்த மக்கள் தாங்கள் செய்கின்ற உணர்வுகள், முயற்சிகள், செயல்கள், எண்ணங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி தரக்கூடிய அந்த வலிமை அனைத்தும் இந்த இறை அருளால் வழங்கப்படுகிறது என்பதுதான் இந்த உலகத்தில் நாம் போற்ற வேண்டிய ஒரு விடயம். இப்படிப்பட்ட ஒரு மகோன்னதமான மகத்தான இந்த ஆலய விழாக்களுக்கு வருகை தரும் இந்த சுவிஸ் நாட்டு பெரியவர்களை நாம் வாழ்த்தி வரவேற்போம். அனைவரையும் விட, நம்முடைய மக்களை விட, நம்முடைய பாரம்பரியம் அறிந்த மக்களை விட, மேலை நாட்டவர்களுக்கு கூட இந்த சனி கிழமைகளில் நடக்கக்கூடிய இந்த முக்கியமான விழாக்கள் எவ்வளவு முக்கியத்துவமானது என்பதை உணர்ந்திருக்கிறார்கள் என்கிற பொழுது நாம் இந்த ஆலயத்திற்கே செல்லாதவர்கள், இந்த சனிக்கிழமை அறியாதவர்கள், இந்த புரட்டாசி மாதம் என்று கூட அறியாமல் இருக்கின்றவர்கள், அவ்வளவு வேலை பழிய பணியில் பழுவில் இருக்கக்கூடியவர்கள் அவசியம் அங்கு அருகாமையில் இருக்கின்ற ஒரு ஆலயத்துக்கு சென்று சற்று நேரம் அந்த இறை பக்தியோடு இறையோடு கலந்து அந்த வழிபாட்டில் ஈடுபட்டால் எந்த அளவுக்கு மகத்துவங்கள் மாறும், நம்முடைய மகத்துவங்கள் பிறக்கும், நம்முடைய மகோன்னதமான வாழ்க்கைக்கு எவ்வளவு சுபிச்சங்கள் அமையும் என்பதை நீங்கள் நேரடியாக சென்று ஆலய தரிசனம் செய்து அந்த நிகழ்வினை போற்றும் பொழுதுதான் தெரியும் எவ்வளவு பக்தி மார்க்கமாக இருந்து இவர்கள் நம்முடைய கதிர்வேலாதி சுவாமி சுவிட்சர்லாந்தில் இவ்வளவு பண்பாட்டோடு இவ்வளவு கலாச்சார தொன்மையோடு இருக்கக்கூடிய நம்முடைய தமிழர்கள், ஈழத்து தமிழர்கள் அமைத்திருக்கின்ற இந்த ஆலயத்தில் வழிபாடுகள் செய்து வருகிறார்கள். இந்த வழிபாட்டையும் இந்த பக்தியையும் நாம் போற்றுவோம். உலக நாடுகளில் வசிக்கின்ற அனைத்து தமிழர்கள் சார்பாக இந்த பக்த கோடிகளையும் இந்த வெளிநாட்டு பக்தர்களையும் நாம் மனதார போற்றுவோம். அனைவருடைய வாழ்வும் செம்மையாகவும் செழிப்பாகவும் வாழ்வதற்கு தமிழ் லக்கி குரு சேனலினுடைய பிரார்த்தனையும் இதில் அடங்கியிருக்கிறது. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த புரட்டாசி சனியினுடைய மகத்துவத்தை புரிந்து கொண்டு அவசியம் வழிபாடு செய்ய வேண்டும். இந்த கதிர் வேலாயுத சுவாமி ஆலயத்தினுடைய தலைவர் கணேஷ்குமார் ஐயா அவர்களுக்கும் இந்த ஒளி அலையை வழங்கிய அந்த முக்கியமானவர்களுக்கும் மற்றும் ஆலய நிர்வாகத்தினர்களும் பக்த கோடிகளும் மற்றும் சுவிட்சர்லாந்து வாழும் அனைத்து தமிழர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புரட்டாசி சனி என்பது உலகத்தில் எல்லோராலும் வேண்டப்பட வேண்டிய ஒரு நாள், திருநாள். வாழ்த்துக்கள்.